ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிரத் ப்ளாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி. ஸோ நான் வந்து சப்பாத்தியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி செய்கிறது, என் ஸ்டைலில் வந்து நான் எப்படி செய்கிறதுன்னு இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் நான் வந்து செய்ய இங்கே நிறையா பொருள் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம். பன்னீர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டர், அதுக்கப்புறம் பெங்களூர் தக்காளி. இதில் புளிப்பு வந்து சுத்தமாகவே இருக்காது, அந்த ஃப்ளெஷ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைடிகி சில்லி வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 7-8 முந்திரி வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் கேப்சிகம், அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் வெங்காயம், அப்புறம் வந்து ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. மசாலா பார்த்தீங்கன்னா தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா. எனக்கு வந்து இது கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் எனக்கு பிடிக்கும், எங்கள் வீட்டில் அது எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதனால் நாட்டு தக்காளி ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்திங்கிறது ஒன்றும் இல்லை, வெந்தய இலை இருக்குல்ல, அந்த வெந்தய இலையை வந்து நல்லா காய வச்சு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்ம எப்படி கொத்தமல்லி போடுறோமோ அந்த மாதிரி போடுவாங்க. இதில் வந்து நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு இதில் நிறைய ரெசிபி வந்து இதை வச்சு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெங்களூர் தக்காளியில் பின்னாடி இந்த மாதிரி ஒரு 2 கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி வச்சு நான் 3 தக்காளியை வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சிடுறேன் நான். ஸோ இது ஓரளவு வெந்து அந்த இது நல்லா வெடித்து வெளியே வரணும். நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இது வேகத்துக்குள்ளே நம்மளுக்கு சில பொருள்லாம் வந்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அதில் ஒன்று வந்து அந்த தக்காளி, இது வேகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்க முந்திரி, இந்த முந்திரியை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து நைஸாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இது வந்து அந்த நல்ல ரிச்னஸ்க்கும் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கும் இது பாருங்க, இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதே ஜாரில் வந்து வெங்காயம். இது வந்து நீங்கள் 2 விதமாக செய்யலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நீங்கள் வந்து அரைச்சிங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஸ்வீட்னஸ் இருக்கும். இந்த டைமில் இதே மாதிரி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அந்த வெங்காயோட ஸ்மெல் இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. பாருங்கள், வெங்காயத்தையும் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த பைடிகி சில்லி. இதில் காரம் அவ்வளோ இருக்காது, கலர் இருக்கும். கலருக்காக நான் இந்த மாதிரி இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் நிறையா ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே சாப்பிட்ட உடனே கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலரே ஒட்டியிருக்கும். நான் இங்கே எந்த ஒரு ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை. அதுபோல் நீங்கள் இந்த பைடிகி சில்லி இந்த பேஸ்ட்டு சேர்த்திங்கனாலே உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். பாருங்கள், இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இங்கே தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், ஃபுல்லாக நல்லா வெடித்து அந்த தோல் தனியாக வந்துருச்சு. இப்போ தண்ணியிலேருந்து நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிட்டேன். இப்போ அந்த தோல் நீங்கள் நம்ம அந்த கட் போட்டதுனால ஈஸியாக நீங்கள் உரித்து எடுத்துடலாம். நீங்கள் ஈஸியாக உரித்து எடுத்துட்டு நம்ம மற்றதெல்லாம் எப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி நம்ம தனியாக பவுலில் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் க்யூப் க்யூபாக போட்டுக்கிறேன். இந்த மாதிரி க்யூப்ஸ் இருந்தால் எங்களுக்கு ஓகே. இதை விட பெருசாகவோ சின்னதாகவோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓரளவு இந்த சைஸ் இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் நீட்டாக கட் பண்ணி வச்சிட்டேன். சில பேர் இதை வந்து சுடுதண்ணியில் போடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் பன்னீர் வந்து நீங்கள் எப்படி சமைப்பீங்களோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் சுடுதண்ணியிலாம் போட மாட்டேன். பன்னீர் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுப்பேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அது ஆறின உடனே அதை தோலெல்லாம் உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அந்த நாட்டு தக்காளி ஒரு அரை தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு புளிப்பு ஓகேன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இதையும் அரைச்சி எடுத்து வந்தாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம 4 பொருள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். முந்திரி பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைடிகி சில்லி அதோட பேஸ்ட்டு, அப்புறம் ஆனியன் பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி பேஸ்ட்டு. மொத்தம் 4 பொருள் வந்து அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் வந்து இது எல்லாமே அவங்க ரெடிமேடாக வச்சுருப்பாங்க. இப்போ நான் எல்லாமே ஃப்ரம் ஸ்க்ராச்சில் இருந்து செய்கிறேன் நான்.
அங்கே ரெடிமேடாக வச்சுருக்கனால டக்கு டக்குன்னு செஞ்சுருவாங்க. அங்கே ஓக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு பக்கா ஹோம் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா. இங்கே அவ்வளோ பெரிய ரேஞ்சு ஓக் அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. நம்ம இருக்கிறத வச்சு நம்ம எப்படி செய்கிறது அப்படி தான். இப்போ நான் கடாயை வச்சுட்டு அது சூடான உடனே நல்ல ஒரு பெரிய சைஸ் பட்டர் போட்டுக்கிறான். அது வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் பன்னீர் அப்படியேவும் நீங்கள் போடலாம். கடைசியாக கொஞ்சம் நீங்கள் இந்த பட்டரில் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஓரளவு இந்த பட்டர்லாம் உருகின உடனே கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரெல்லாம் வந்து நான் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சில டைம் நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி திரித்திரியாக அந்த இது அப்படியே உதிர்ந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரும் வந்து சூப்பராக இருக்கும். இல்லை எங்களுக்கு இவ்வளோ பட்டர்லாம் போட்டு எங்களுக்கெல்லாம் செய்ய முடியாது, நாங்கள் ஹெல்த் கான்சியஸாக இருக்கோம் அப்படின்னா நீங்கள் லைட்டாக பட்டர் வந்து தவாவில் போட்டுட்டு அதில் லைட்டாக வந்து இந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், இல்லைன்னா ரொம்ப சுவியாக ஆயிரும். நெக்ஸ்ட்டு அதே பட்டரில் வந்து நான் இது பண்ணிக்கிட்டேன், கேப்சிகம் வச்சுருந்தோம்ல அந்த கேப்சிகமையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பன்னீரும் கேப்சிகமும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே பட்டரில் வந்து பட்டர் நல்லா சூடான உடனே ரெண்டு பிரிஞ்சி இலை, ரெண்டு பட்டை, ஒரு மூணு லவங்கம், ரெண்டு ஏலக்காய். நான் வந்து இது இந்த எப்பயுமே பார்த்தீங்கன்னா என் டிஷ்ஷஸ்லாம் நான் எப்பயுமே வந்து மிச்சம் வைக்க மாட்டேன். ஒரு டைம் அந்த ஒரு வேலைக்கு தான் செய்வேன். ஸோ அந்த ஒரு வேலைக்கு எனக்கு இவ்வளோ போதும். இது வந்து ஒரு மூணு நாலு பேர்த்துக்கு போதுமான கிரேவி. இது பொறுத்து நீங்கள் மாற்றி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டு, அந்த ஆனியன் பேஸ்ட் போட்டு இதை நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் பண்ணாலும் அந்த ஆனியன் ஸ்மெல் அது வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கிரேவியே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்பாயில் ஆயிரும். அதனால் நீங்கள் நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கணும். இல்லை எங்களுக்கு அதெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஐடியா என்னென்னா, அந்த நாலு பீஸா நம்ம பெருசு பெருசாக வெங்காயம் கட் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து எண்ணெயில் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வெங்காயம் அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்காது. அப்புறம் உங்களுக்கு கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஆனியன் வந்து நல்லா கேரமலைஸ் ஆன உடனே உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் வந்துடும். ஸோ இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிப்பு தான், அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா புளிப்பு இருக்காது, நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஆனியனை வந்து ஒரு டைம் நல்லா வதக்கிட்டு அது நல்ல ஓரளவு வதங்கின உடனே நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக கிடைக்கும். அந்த ஆனியன் ஸ்மெல்லும் அவ்வளோ இருக்காது உங்களுக்கு. இதில் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்கிறது ஒரு ஆப்ஷன் தான். நான் கொஞ்சமே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு இது கூடயே வந்து அதையும் நல்லா வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இப்போ ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஓக்கு, ஓக்குங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கடாய் மாதிரி பெருசாக இருக்கிறது தான் ஓக்கு. அதை வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு நிறைய பட்டர் போட்டு நல்லா அவங்க இந்த மாதிரி சாட்டே பண்ணாங்க அப்படின்னா அது பச்சை வாசனைலாம் சுத்தமாக இல்லாமல் போயிடும். அதுக்கு நம்மளுக்கு நல்ல ஹை ரேஞ்ச் வேணும். ஹை ரேஞ்சுனா அடுப்பு, நம்ம நார்மலான வீட்டில் இருக்க கேஸில் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்மளால் இவ்வளோ தான் பண்ண முடியும். இது நம்ம ஹையில் வச்சோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அடி பிடிச்சிரும். அதனால் நீங்கள் பொறுமையாகவே இதே மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைரிகி சில்லி பேஸ்ட்டு நான் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு கலர் எப்படி வேணும், உங்களுக்கு ஆரஞ்சஸ் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். நல்லா ரெட்டாக வேணும் அப்படின்னா அந்த பேஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. காரம் ஒன்றும் அவ்வளோ இருக்காது அது. அதுக்கப்புறம் தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளி அதையும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வந்து வேலை ஜாஸ்தி தான். இதெல்லாம் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ நான் அதனால தான் அது வீக்கெண்ட் செஞ்சிட்ருக்கேன். ஸோ வீக்கெண்ட்னா நம்ம வந்து பொறுமையாக இதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். ஸோ இப்போ இதை வந்து இதுவும் இந்த தக்காளியும் நல்ல பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு எல்லாம் கலந்து நல்லா கொதி வரணும். இந்த கொதி வர டைமில் நம்ம மசாலா போட்டுடலாம். தனி மிளகாய்த்தூள்,
தனியா தூள், கரம் மசாலா மூணுத்தையும் போட்டேன். உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, நான் போடல. ஏன்னா எனக்கு இந்த கலர் அப்படியே எனக்கு வேணும், அதனால் நான் வந்து போடல. நம்ம அது அந்த கூடயே நல்லா அந்த அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ நல்ல கொதி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட்டு, முந்திரி பேஸ்ட் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்ல கிரேவி வந்து நல்ல திக்காகவும் நல்ல க்ரீமாகவும் ரிச்சாகவும் இருக்கிறதுக்கு. இந்த மூணு விஷயத்துக்கு தான் முந்திரி ஆட் பண்ணுறோம். நீங்கள் நார்மல் குருமாவில் செய்கிறப்ப கூட தேங்காய் உரிச்சி ஊற்றுறப்ப ரெண்டு மூணு முந்திரி போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ முந்திரி போட்டோடனே கொஞ்சம் அப்படியே கெட்டிப்பட ஆரம்பிக்குது. ஸோ இது கொஞ்சம் நல்லா வேகட்டும், அதோட கலந்து கொஞ்சம் கெட்டியாகும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மிளகாய் பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து ரெடிமேடாகவே கிடைக்கும். எங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெடிமேட் பேஸ்ட் வாங்கி வச்சு கூட செய்யலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்ல கொதி வந்துருச்சு. நல்ல கொதி வந்து அந்த கிரேவியோட பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஏற்கனவே பட்டரில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிகம், அதுக்கப்புறம் பன்னீர், இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம். கேப்சிகம் பன்னீர் எல்லாமே இந்த டைமில் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள் கிரேவியை பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. இதில் நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்காமல் ஃபுல் பட்டர்லேயே செய்கிறோம். பாருங்கள் கிரேவி எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஏன்னா இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் கெட்டி ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த பன்னீர் வந்து கொஞ்சம் வேகிற அளவுக்கு, ஏற்கனவே ஃப்ரை பண்ணியிருக்கோம், கொஞ்சம் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும், நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு போதும். நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் கொத்தமல்லி தழை வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் அதை போடலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கஸ்தூரி மேத்தி, இந்த நல்லா காய வச்ச வெந்தய இலை, அதை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு கிரேவியில் அப்படியே போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான், இப்போ வந்து நம்மளுக்கு கிரேவி ரெடி. இப்போ வந்து இன்னும் ரிச்னஸ் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் போட போகிறேன். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் கிரேவி. ஸோ நம்மளுக்கு சூப்பில் இதிலெல்லாம் போடுறதுனால தான் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக வந்து போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் இப்போது செஞ்சு வச்சுட்டு சப்பாத்தியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து சர்வ் பண்ணுறப்ப நான் கொஞ்சம் போடுவேன். அதனால் நான் இப்போ கம்மியாக போட்டுட்டு அந்த கிரேவியோடு நல்லா கலந்து விட்டுடுறேன். பாருங்கள் கிரேவியோடு நல்லா கலந்து விட்டுட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சுட சுட பன்னீர் பட்டர் மசாலா பக்கா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு புளிப்பு தெரியும், ரொம்ப புளிப்பு இருக்கா கொஞ்சம் புளிப்பு தெரியும். சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் சர்வ் பண்ணுறப்ப கொஞ்சம் நான் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு சர்வ் பண்ணுறேன். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா வித் சப்பாத்தி, இதுதாங்க எங்களுடைய வீக்கெண்ட் ஸ்பெஷல். சூப்பராக இருக்குல்ல? கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.